உன்னத பலனால் நிரப்பி இன்றைக்கு தாவீதுகளாக மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை கோலியாத்துகள் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்ப்புகளை கொண்டு வந்தாலும், சோதனைகளை கொண்டு வந்தாலும் உங்களால் வெல்ல முடியும். உங்களுக்குள் இருக்கிற அந்த உன்னத பலனால், வைராக்கிய பலனால் நாம் வென்று காட்ட முடியும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. உங்கள் ஊழியத்திற்கு எதிராக வருகிறார்களா? மனிதனுக்காக அவன் மீட்பதற்காக ரத்தத்தை சிந்தியாக அனுபவிச்சு ஜெயில. அப்போ இந்த 7 மாதங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு விடுதலை. ஆனால் இந்த வேளையில சொல்லுமே கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வரதிருந்தால் உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்குவேன் என்று சொல்வது. அமெரிக்கா could not prevent the attacks of the terrorists. అంతో శక్తివంతమైన అమెరికా దేశము సైతము తీవ్రవాదులు చేసే దాడి నుంచి తప్పించుకోలేకపోయింది. ఆ రెండు పెద్ద భవనాలను ఆ యొక్క దాడి నుంచి తప్పించుకోలేక అనేక రకమైన న్యూక్లియర్ సంబంధమైన ఆయుధాలు, నాలెడ్జ్, వాళ్ళకి చాలా జ్ఞానం ఉంది. So don't cheat me, don't disappoint me, just challenge the devil like that. ఇవనరు మోసము చేయలేవు, ఇవనకి హాని చేయలేవు, క్రీస్తునందు నేను అత్యధిక విజయం పొందిన వాడనై ఉన్నానని సాతానుతో ధైర్యముగా చెప్పగలిగిన వారమై ఉందా? So if we remember these two things in our life 24 hours, 24 గంటలు రెండు విషయాలని who did not have child, ఎవరికైతే పిల్లలు లేరని ఏ డాక్టర్స్ గురించి నేను ప్రార్థన చేశాను, లేడీ వాస్ కన్సీవ్డ్, ఆమె గర్భం ధరించి ఉంది, దట్ సిస్టర్ హూ సెంట్ ప్రేయర్ రిక్వెస్ట్, షీ ఆల్సో రిసీవ్డ్ ద చైల్డ్, ఐ మీన్ షీ వాస్ ఆల్సో కన్సీవ్డ్. ఏ సహోదరి ఏ స్టాఫ్ నర్స్ అయితే ప్రార్థన చేయమని కోరిందో ఆవిడ కూడా గర్భం ధరించి ఉంది. హల్లెలూయా, హల్లెలూయా, బిగ్ క్లాప్ ఆఫ్ టు ద లార్డ్. హల్లెలూయా, చెప్పులు కొట్టేవాడు ఎనీవేర్, నువ్వు ఎక్కడ నుండైనా ప్రార్థించు. Thank you.
பாட்டோடைய பிரேயர் நெட்வொர்க் என்று சொல்லி ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் என்பது மிகவும் முக்கியமான தர்மியானது. ஜெபம் என்றாலே நாம் நினைப்பதெல்லாம் ஒரு டிமாண்டிங் லிஸ்ட் என்றுதான் வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆண்டவர், எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், என் மகன் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், என் மகன் என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும். சசிகுமார், சகோதரி கவிதா, குடும்பத்தாரே, உற்றாரே, உறவினரே, நண்பர்களே, கவர்ந்திருக்கின்ற விசேஷமான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜாஷ்வா உதயநிதி அவர்களுக்கும் மற்றும் are the places where our grand churches are there. Sasikumar is ministering in these places. The roads are very bad. This road goes to Sasikumar's church. We'll get it. I'm going to reach there today. இவர் வந்து கொடுப்பீங்களான்னு அவர் சந்தேகத்தோடு கேட்பேன். நான் என்ன சொல்லுவேன், சத்தியமா கொடுக்குறேன், இல்லாட்டி நிச்சயமா நாளைக்கு கொடுக்குறம்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இங்க கர்த்தர் கூட அப்படிதான் சொல்றாரு. ஏற்கனவே ஆபிரகாம் என்பவர் வந்திருக்கு. முற்பிதாக்களின் தந்தை ஆபிரகாம், ஆபிரகாம் யாக்கோபு ஈசாக்கு தான் முற்பிதாக்கள்னு சொல்றோம் மூன்று பேர். அதுல முதல்வர் வந்து ஆதியாகம் 22 முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீர்களானால் முதலாம் வசனத்திலிருந்து இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தை ஆபிரகாம் என்பர் அந்த முற்பிதாக்களின் தலைவராகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறாரு, எதற்கு கொடுத்தாரு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லுவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அது எத்தனை வயசு, எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலை, அது கர்த்தருடைய பார்வையில ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அவருக்கு அதெல்லாம் லேசான காரியம். சரி, அப்படியாக அவன் கீழ்ப்படிந்தான். அது மாத்திரம் Just now the concrete roof work has started in Kondakuppam branch church of Voice of the Solid Rock Ministries. From the morning there was rain, heavy rain, but we prayed like Eliza and God stopped the rain and they started to work. Thank you.
கேன்சல் செய்தார்கள், கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. 17 வருஷத்துக்கு பிறகு நீ இந்தியாவுக்கு உடனடியாக போய்விட வேண்டும், எங்க தேசத்துல இனிமே உனக்கு வேலை கிடையாது, எங்க நாட்டுல வந்து நீ சர்ச்சு வச்சு நடத்துற உங்க வீட்டுல, ஆகவே கடுமையான சட்டத்திட்டம் வந்து நீ போயிடலாம்னு சொன்னாங்க. நான் ரிசைன் பண்ணிட்டேன், என் மனைவி ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வேலூருக்கு வந்து இப்படியாக பார்ட் டைம் மூலியம் வேலையும் பார்ட் டைம் மூலியம்